श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्के केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राहाणनबद्धदीक्षं दयानिधिं देहभ्रतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये श्रीवत्सचिह्नमिश्रेभ्यः नमोक्तिमधीमहे यदुक्तयः त्रयीकण्ठे यान्तिमङ्गलसूत्रताम् अल्वानुडय அத்தியுதமான கிருத்தியான ஸ்ரீவைகுண்ட ஸ்தவத்திலே இன்றைய தினம் 10வது ஸ்லோகத்தின் அர்த்தத்தை பார்க்க இருக்கின்றோம். பிரேமார்த்த விஹ்வலகிரஹ புருஷாஹ புராணாஹ த்வாம் துஷ்டுவுஹு மதுரிபோ மதுரைர் வசோபிஹி வசோ விடம்பிதமிதம் ீச்சவாச்சம் ஷாந்திஸ்து விஷய மம துர்வச்சோபிஹி. அழ்வானுடைய செய்தி எல்லாமே அத்தியுதமானவை. அப்படியே அதை அனுபவிக்க அனுபவிக்க அப்படியே பக்தி ரசம் சுட்டு வந்துல. இந்த 9வது ஸ்லோகத்தில் ஆழ்வான் சாதிக்கிறார், தேவஸ்ய தைத்தியமதனஸ்ய குணேஷ்வியத்தா சங்காச்ச வாங்மனச கோதர மத்தியபூதாம். பிரம்மனுடைய குணங்கள் ஒரு ஆனந்தம்ன்ற ஒரே ஒரு குணத்துக்கு மாத்திரமே எதனா அளவு சொல்லி பார்ப்போம் என்ன வேதம் பார்த்தது. பார்த்தா என்ன மனுஷானந்தம், தேவானந்தம், தேவகந்தர்வானந்தம், மனுஷகந்தர்வானந்தம்லாம் சொல்லி சொல்லி பார்த்தது முடியல. அது ஒரு கம்பேரே பண்ணவே முடியல. எதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராத்தே மனசா சகான்னு வாக்குனாலையும் சொல்ல முடியல, மனசாலையும் எண்ணியும் பார்க்க முடியாததாக ஆயிடுச்சுன்னு சொன்ன. அப்பேவம் அன்பபிச்சு தத்திர மமார்த்தி சாந்தியை கீட்டசிய திரப்பியத உதன்வதி விப்ருஷாலம்னு சொல்லப்படுற வாஸ்தவம். எம்பெருமானுடைய குணங்களை ஸ்தோத்திரம் பண்ணி நான் மொத்த குணத்தையும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டேன்னு திருப்தி அடைகிறதுன்றது முடியவே முடியாது. வேதமே கை வாங்கிடுத்துனாக்க நாமெல்லாம் எங்க நம்மளால அந்த எம்பெருமானுடைய குணங்களை பிரத்யேகமாகவோ சமுதாயமாகவோ எந்த ஒரு பிரகாரமாகவோ நம்மளால ஸ்தோத்திரம் பண்ண முடியாது. இது சத்தியமான விஷயம். ஆனா எனக்கு எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ணோம் ஸ்தோத்திரம் பண்ணோம்னு ஒரு ஆசை இருக்கு, ஒரு ஆர்த்தி. ஐயோ பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணாத போயிட்டேன்னாக்க என்னுடைய பிராணனே தரிக்காது போல இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நிலை எனக்கு இருக்கச்சே நான் ஸ்தோத்திரம் பண்றது அதுல என்ன பெரிய தப்பா என்னன்னு தெரியலையே என்ன கேட்டேன். அதுக்குதான் ஒரு திருஷ்டாந்தம் சொல்லி சொன்னார். ஒரு பெரிய நீர்நிலை இருந்துட்டு இருக்கு, அந்த கரையில சில சில இடங்கள்ல பார்த்தோம்னாக்க அந்த ஈரம் படிஞ்ச இடத்துல சின்ன சின்னதா பூச்சி மாதிரி இருக்கும், அந்த புழு பூச்சி மாதிரி இருக்கும். அது எல்லாமே அந்த ஈரத்துல ஒரு கோடு போட்டு போகும், அது நம்ம பார்த்தா தெரியும். அது அந்த கோடு போட்டு போற அந்த பூச்சிக்கும் புழுக்கும் பெருசா கேன்கேனா ஜலன் வரணும்னு எல்லாம் ஒண்ணும் இல்லை. அந்த அலை அடிக்கிறத அதுல இருந்து ஒரு திவலை தெரிச்சதுன்னா போறோம், அந்த புழு ஜீவிச்சு போயிடும். அந்த மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொல்றது இந்த இடத்துல ஆழ்வார். ஆழ்வான் தன்னை பொறுத்த வரைக்கும் எம்பெருமானுடைய ஒரு குணங்கள்ல ஒரு ஏகதேசம் ஒரு துளிவுண்டு நான் அனுபவிச்சேன்னா கூட போறோம். எனக்கு
அதனாலயே நான் சந்தோஷத்தை அடைஞ்சு என்னுடைய வருத்தங்கள்லாம் போயிடும்னு ஒன்பதாவது ஸ்லோகத்துல சொன்னேன். இப்ப பத்தாவது ஸ்லோகத்துல இன்னொரு பிரகாரமாக சாதிக்கிற பிரேமார்திர விஹ்வலகிரா புருஷா புராணா ம் துட்டு மதுரிபோ மதுரைர்வஜோபி. பெருமாள் பார்த்து கேட்கிறான் ஆழ்வான பார்த்து, என்னமோ உனக்கு ஒன்றும் தெரியாது, நான் என்னத்த சொல்ல போறேன்னு சொல்லி சொல்றேன். எத்தனையோ மகான்கள்லாம் மகர்ஷிகள்லாம் என்ன ஸ்தோத்திரம் பண்ணிருக்க, அவ பண்ணின ஸ்தோத்திரத்தையே அனுசந்தானம் பண்ணாலே போருமே, நீ புதுசா ஒரு ஸ்தோத்திரம் பண்ணணுமன்னா அந்த மகர்ஷிகள்லாம் பண்ணின ஸ்தோத்திரங்கள்லையும் மகாத்மாக்களாக இருக்கிற பண்ணின ஸ்தோத்திரங்கள்லையும் கவனிச்சு பார்த்தோம்னா அவளுடைய அப்படியே பிரேம பிரம்மாண்டத்தில் இருக்கிற பக்தி பிரேம இது அப்படியே வெளிப்படுறது. அதை பார்த்துருக்குமே, அதாவது அந்த அன்பனால ஒரு ஈரமாக இருந்துருக்கு. அப்படிப்பட்ட ஒரு தழுதழுத்த குரல்களோட அவள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணிருக்காளே, அதுவே போறாத, நீ தனியா ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுமா, இப்படி பெருமாள் கேட்கறதா நினைச்சுக்கிறேன். ஸ்ரீமத் பாகவதத்துல மகர்ஷி அதிதி தேவி பயோவிரதம் இருந்து பெருமாளை உபாசனம் பண்ற, அப்ப பெருமாள் சாட்சாத்காரம் ஏற்படுறது. அதித்தி தேவிக்கு எதிர பெருமாள் வந்து நிக்கிறேன். அவளை பார்த்த உடனே பெருமாளை சேவிச்ச உடனே அவளும் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிற. அவ ஸ்தோத்திரம் பண்ற விஷயத்த மகர்ஷி சொல்ற வார்த்தையை பார்க்கணும். பிரீத்யாசனைர் கத்கதயா கிரா ஹரிம் துஷ்டாவசா தேவ்யதிதிஹி குருத்வஹம் உத்வீக்ஷதீசாம் பிபதம் பசக்ஷுஷாம் ரமஹபதிம் யஜ்ஞபதிம் ஜகத்பதிம். லோகத்துக்கெல்லாம் பதியாக ஈஸ்வரனாக இருந்திருக்கிற சாட்சாத் சிவன் நாராயணன் தனக்கே உரித்தான லட்சணங்களோட கூட பீதாம்பரத்தை தரிச்சுண்டு நான்கு திருக்கைகளுடையும் அந்த ரெண்டு கைகளில் சங்கச்சக்கரத்தை தரிச்சுண்டு அதிதிக்கு தேவ மாதாவாக இருந்திருக்கிற அதிதிக்கு முன்ன சேவை சாய்க்கிறேன். அதை பார்த்த உடனே ஒரு பெரிய சந்தோஷம். இப்ப நம்ம முன்னையும் பெருமாள் வந்து சேவை சாதிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பிரீத்தி பெருமாண்டத்தில் ஒரு பக்தி, அந்த பக்தியினுடைய எல்லை கடந்து போய் அது பிரீத்தியாக அழுத்து. அந்த பிரீத்தினால என்ன பண்றன்னா சனைஹி கத்கதயா கிரா ஹரிம் தொட்டாவ முள்ள முள்ள, இந்த உறக்கெல்லாம் சொல்லல, முள்ள முள்ள சொல்றா. அந்த முள்ள முள்ள சொல்றதோட இல்ல, அது நான் தழு தழுக்கிறது. இப்படிப்பட்ட பெருமாளை சேவிச்ச உடனே அந்த பகவத் அனுபவம் வார்த்தை வரல, குழறுது, முழுசா வார்த்தை சொல்ல முடியல, ஸ்பஷ்டமா சொல்ல முடியல. உத்வீக்ஷதீசா பிபதாம்ப சக்ஷுஷா, அந்த பெருமாளை பார்த்த உடனே கண்ணாலேயே முழுங்கிடுவா போல இருந்தான். ஆழ்வான் தேவ பெருமாள் விஷயத்துல சாதிக்கிற பாணிபாத வதனேக்ஷண சப்தைஹி அம்புஜன்ய பதிசன் வரதத்வம். அந்த தேவ பெருமாள் சாதிக்கிச்சு பாணி பாத வதன ஈட்சண சப்தைஹி அம்புஜான் நெபதிசன் வரதத்வம்னு. பெருமாளுடைய திரு கைகளும் பார்த்தோம்னா தாமர புஷ்பம் மாதிரி இருந்துருக்கு, திரு கண்கள் தாமர புஷ்பம் மாதிரி இருக்கு, திருமுக மண்டலம் தாமர புஷ்பம் மாதிரி இருக்கு, திருவடிகளும் தாமர புஷ்பம் மாதிரி இருந்துருக்கு. அப்படி பெருமாள் ஆச்சரியமாக சேவை சாதிக்கிறாரா. ஆயதாட்சமபிதா அபிஜாத கபோலம் பாரணீயதி வரப்ரததிங்மேஹி. ஆயதாட்ச
வருஷம் நீண்ட திருக்கண்களாம் தேவப்பெருமானுக்கு அப்படியே சழட்டி 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 பாக்குறதுதான், யார் வந்திருக்கா யார் வந்திருக்கா, இவா வந்துட்டாளா இன்னைக்கு தேவசாயிக்கிறதுக்கு, இந்த உற்சவத்துக்கு இவெல்லாம் வழக்கமா வரவாளாச்சே, இவெல்லாம் வந்துட்டாளா வந்துட்டாளான்னு பாக்குறேராம் பெருமாள். ஆயதாட்சம் அபிஜாத கபோலம் அபிஜாத கபோலம், அந்த கண்ணங்க பார்த்தா மினு மினு மினுன்னு தேவப்பெருமானுடைய கண்ணம் இருக்கா, அந்த அபிஜாத கபோலம்னு சொல்லி சொல்ற. அபிஜாத்தம்னாக்க நல்ல சிரேஷ்டாளாக இருக்கிறவா, அதை பார்த்த உடனேயே தெரியறதான் இது மொத்தத்தையும் பாரணீய திவர பிரதிருமே கண்ணாலேயே முழுகிடுறணும். அதுவும் பாரணீயத்தின் பாரணன்றது பட்டினி கிடந்து அடுத்த நாள் விரத சமாபனம் பண்ணச்சே சாப்பிட்றத பாரணன்னு சொல்லி சொல்லுவார். அந்த மாதிரி அந்த பெருமாளுடைய சேவைக்காக ஏங்கி ஏங்கி நிற்கிற ஆழ்வானுக்கு ஆயதாட்சம் அபிஜாத கபோலம், இந்த கபோலத்தையும் திருக்கண்களையும் திருமுக மண்டலங்களையும் திரு வதரங்களையும் சேவிச்ச உடனே அப்படியே முழுங்கி விடுற மாதிரி இருக்குன்னா, இவர் எங்கேருந்து கொண்டு வந்தார் இந்த வார்த்தையை, பாரணியத்தின்ற வார்த்தையை எங்கேருந்து சொன்னேன்னா மகரிஷி காண்பிச்சது தான். ரமஹபதிம் யஜ்ஞபதிம் ஜகத்பதிம் சக்ஷுஷா பிபதாம்பன்னு சொல்லி சொல்லி சற்றுழா கண்ணாலேயே குடிச்சுட்டான். கண்ணால குடிக்க முடியுமன்னா அதுதான் இங்க வாரணிய திவர பிரத திருங்மேன்னு அந்த கண்ணாலேயே பாரணம் பண்ணிட்டேன் சாப்பிடுறது. இதெல்லாம் இங்க மகர்ஷி காமிச்ச வழி. இப்படி மகர்ஷி எல்லாம் இருந்துருக்கார, அதுவே போருமே நீர் ஒண்ணு சொல்லணுமான்னு கேட்கிற மாதிரி பிரேமார்திரவிஹ்வலகிரகிரகாம் புருஷாக புராணாக துவாம் துஷ்டுவோ மதுரிபோ மதுரைர்வஜோபிஹி மதுரைர்வஜோபிஹி துவாம் துஷ்டுவோ. ஒரு இனிமையான வார்த்தைகளால எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ண, எனக்கு அப்படிலாம் ஸ்தோத்திரம் பண்ண தெரியல, எம் வார்த்தையெல்லாம் அப்படிப்பட்ட வார்த்தை இல்லையே அப்படின்னு ஆழ்வார்களுடைய சீசுக்தியை பார்க்கணும். செஞ்சோர்க்கவைய செவிக்கினியே செஞ்சொல்னு சொல்றோம், அந்த காதுக்கு இனியதாக இருந்துருக்கு, காதுக்கு மாத்திரமில்ல காது மனசு எல்லாத்துக்கும் இனிமையாக இருந்துருக்கு. அந்த மதுரை வச்சோபி மதுரி போன்னு சொல்லி சொல்ற மதுகைட்டு பால் எல்லாம் சம்ஹாரம் பண்ணுவதாக இருந்துருக்கிற அந்த ஹைகிரீவனாக எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமான் அவனை பார்த்து சொல்லி சொல்றார், மதுரை போன்னு சொல்லி சொல்றார். அப்பா உண்மை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ண, ஆழ்வார்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்றான், மகர்ஷிகள்லாம் ஸ்தோத்திரம் பண்றான், இவெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணச்சு அப்படியே அந்த மகர்ஷி அவளுடைய பிரேமம் பெருமாளிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பக்தி விசேஷம், அந்த பக்தியே அந்த காதலாக மாறி பரிணமிச்சு உம்மை விட்டு ஒரு கணம் கூட தரிக்க முடியாத ஒரு நிலையில உம்மை ஸ்தோத்திரம் பண்ற வாக்குகள்லாம் அவ்வளவு இருந்துருக்கு. அந்த மாதிரி இருக்கச்சே எம் வார்த்தை எங்கேந்து என்று அர்த்தம் இருக்கு. பிரேமார்திரமிஹ்வலகிரஹ புராணாஹ புருஷாஹ, இவருக்கு முன்ன இருந்த புருஷர்கள் உள்ளலாம் உருகி குரல் தழுத்தொழிந்தேன் உடம்பெலாம் கண்ணநீர் சோர ஸ்தூல ஸ்தூல நயன முதலை பிப்ரதோ பாஷ்பபிந்துன்னு சுவாமி தேசிகன் தேவ பெருமாள் மங்களாதாசனம் பண்ண அப்படியே பெருமாளை சேவிக்கிறேன், சேவிக்கிட்டே கண்ணில் ஜலம் வரதான், அப்படியே பெருசா பெருசு பெருசா முத்து முத்தா முத்து முத்தா ஸ்தூல ஸ்தூலான்னு நயன முதலை பிப்ரதோ பாஷ்பபிந்துன்னு தன்யாச்சேதிதே வரத பவதா சம்சதம் பூஷயந்தா. உம்முடைய கைங்கரிய பரவுகள்ல சில பேர் எப்படியெல்லாம் உம்மா அனுபவிக்கிறார் சுவாமி தேசிகன் சரிகிறார். இது அவருக்கும் முற்பட்டவராச்சே ஆழ்வான், இவரெல்லாம் காண்பிச்ச வழியில் தானே சுவாமி போறேன். அப்போ சொல்றேன் இப்ப மதுசூதனாக இருந்துட்டு இருக்கிற உம்மை கழுத உள்ளலாம் உருகி
குரல் தடித்தொழிந்தேன் உடம்பெலாம் கணநீர் சோர. மனப்பூர்வம் வாக்கு, அப்புறமா மனசுல என்ன நினைக்கிறதோ நினைக்கிற வார்த்தை தான் வரும். வெறுமையான வெற்றி கட்டின மாதிரி அழனோ வார்த்தை சொல்லணும்னா வராது. உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள இந்த சினிமாவில் நடிக்கிறதா இருந்தா கூட, நாடகத்துல நடிக்கிறவனா இருந்தா கூட, அந்த பாத்திரத்தோட இவன் ஐக்கியமாயிடணும். அப்பதான் இவனுடைய நடிப்பு சிறந்ததாக இருக்கும், இல்லட்டா அது நல்லா இருக்காது. ஆழ்வார்கள்லாம் மனசளவுல பெருமாளை எப்ப பார்த்தாலும் தியானம் பண்ணிட்டு இருக்கிறவா. அந்த பெருமாளை என் முகூர்த்தம் க்ஷணம் வாபி வாசுதேவோ நசிந்தியதே தாகானி தன்மஹித்ரம்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் பெருமாளை நினைக்காத போயிட்டாக்க பெரிய அனர்த்தம் வந்துடுச்சுன்னு நினைக்கிறவா அவள்லாம். ஆழ்வார்கள்லாம் நினைக்கிறாளாம், அவள்லாம் தான் உள்ளலாம் உருகி குரல் தழுத்தொழிந்தேன். அது வந்த வார்த்தை வார்த்தை வெளி வார்த்தை வரணும்னா அந்த சந்தோஷத்துல வரச்சே வார்த்தை சரி வரல. சீதா பிராட்டி கூட சொல்ற பிரஹர்ஷேன அவருத்தாசான்னு, ராமபிரான் சீதா பிராட்டி பாரித்தா மாதிரியே ராவண வதம் பண்ணி ஒன்னு ஐச்சம் போறதுக்கோசரம் வந்திருக்காருன்னு சிறிய திருவடி போய் சொல்ற. இந்த வார்த்தையை கேட்ட உடனே அவளுக்கு திருப்பி என்ன வார்த்தை பதில் சொல்றதுன்னு தெரியலையாம். பிரஹர்ஷேன அவருத்தாசான்னா, அப்பா நம்ம வார்த்தையும் கேட்டு நம்ம ஆத்துக்கார் நாம சொன்ன மாதிரி பண்ணிருக்கிறேன்னு ஒரு பெரிய சந்தோஷமா சீதா பிராட்டிக்கு. அதனால அவளுக்கு வார்த்தையே வரலையா. இங்க இருக்கிற ஆழ்வார்கள்லாம் பெருமாள் மனசுல நினைச்சு நினைச்சு அவளுக்கு வார்த்தையே வெளியில வரமாட்டேன்றதான். அது போக்கே தழுதொழித்தொழிந்தேன் உடம்பெல்லாம் கண்ணநீர் சோரன். உடம்பெல்லாம் பார்த்தோம்னா ஒரு பெரிய சந்தோஷம். இந்த பயத்துல சந்தோஷத்துல ரெண்டு சமயத்திலையும் வேர்க்கும். உடம்பெல்லாம் அப்படியே வேர்த்து கொற்றதான். பார்த்தோம்னாக்க வேவாரா வேட்கை நோய் மெல்லாவி உள்ளுலர்த்த ஆறாவமுதே அடியே நுடலம் நின்பால் அன்பாயே நீராய் அலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலே. இப்படிலாம் ஆழ்வார்லாம் மங்களாசாசனம் பண்ணிருக்க. இப்படி மங்களாசாசனம் பண்ணிருக்கச்சே இவெல்லாம் பிரேமார்த்த விஹ்வலகிரா எம்பெருமானிடத்துல இருக்கக்கூடிய ஒரு பிரேம, அந்த பிரேமையினால பக்தியினால ஆர்திரமாக இருக்கிற தழுதழுத்த சொற்களை உடையதாக இருந்திருக்கிறது. அந்த மகா புருஷாளாக இருந்திருக்கிற புராணாக புருஷாக ஆழ்வார் ஆச்சாரியால் அவருடைய இது. ஆழ்வார்லாம் பார்க்கணும். நம்ம ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ற பெருமாளுக்கு நாயிகா பாவத்தை ஆசிரியச்சு அருளாத நீர் அருளை அவரா விசுவரா முன் அருளாழி புட்கடவீர் அவர் வீதி ஒரு நாள் என்று அருளாழிய மகானை கண்டக்கால் இது சொல்லி அருளாழி வரிவண்டே யாமுமென் பிழைத்தோமே. வண்ட போய் அனுப்புகிறேரா, நான் பெருமாளையே எப்ப பார்த்தாலும் நினைச்சிருந்து நினைச்சிட்டு இருந்துருக்கேன், அவர் தேவை சாய்க்காத போயிட்டேருனாக்க என்னுடைய பிராணன் இந்த சரீரத்துல தரிக்காது இருக்காது, இது போயிடும். இதுக்காக ஒரே ஒரு காரியம் பண்ண சொல்லு, எனக்கு அந்த பெருமாள் சேவை சாய்க்கணும். எப்படி சேவை சாய்க்கணும்னா கருட வாகனத்துல கருட சேவையா சேவையை சாய்க்கணும், அதை நான் சேவிக்கிறதுக்கோசரம் விரும்புறேன்னு. அடட, நான் அதிநீட்டமாக இருந்துருக்கிற ஒண்ணு நாய்க்கா பாவத்தை ஆசிரியர்க்க, உனக்கோசரம் பெருமாள் கருட வாகனத்துல வந்தேர்னு சொன்னா அவருக்கு ஒரு இழுக்காயிடாதா? இப்படி நீ எதிர்பார்க்கலாமா? உங்காத்து வாசல்ல வந்து பெருமாள் இப்படி கருட சேவையோட கருட வாகனத்துல வந்து உனக்காக சேவை சாய்க்கிறேன்னா அவர் எப்பேற்பட்டவர், அவருக்கு ஒரு குறவு வந்துடாதா அப்படின்னா சரி எனக்காக வராது போனா போட்டோம். அவர் மீதி ஒரு நாள் என்று எங்க தெருவுல ஏழுட்டோம் நான் ஜன்னலால பாத்துக்கிறேன் நானு அந்த பெருமாளை நான் சேவிச்சு அப்ப என்னுடைய பிராணதாரணம் ஏற்படும், இந்த சரீரத்துல பிராணம் இருக்கும். இத சொல்லி அருள்
அத போய் அந்த வண்டுட்ட போய் பிரார்த்தனை பண்ற என்ன மாதிரி வார்த்தை அந்த வார்த்தையே பார்த்தமான பிரேம கர்ப்பிதம் பெருமாளிடத்தில் இருக்கக்கூடிய பக்தியை வெளிப்படுத்துறது. திருமங்கை ஆழ்வார் ஒரு தும்பிய பார்த்து சொல்லி சொல்றார் திருக்கண்ணபுரம் பாசுரத்துல விண்ணவர்தங்கள் பெருமான் திருமாறுவன் மன்னவரெல்லாம் வணங்கும் மலை புகழ் சேர் கண்ணபுரத்தெம்பெருமான் கதிர்மொழி மேல் வண்ணன் தருண் வண்ணன் அருந்துழாய் வந்தூதாய் கோர் தும்பி. அந்த தலைவி அந்த ஆத்தாமை அந்த பெருமாளை விட்டு பிரிந்து இருக்கிறதுனால வரக்கூடிய ஒரு அந்த வியசனத்தினால தும்பிய பார்த்து சொல்ற வார்த்தை. பா கண்ணபுரத்துல ஒரு எம்பெருமான் எழுந்தல் இருக்க அந்த எம்பெருமான் தான் விண்ணவர் தங்கள் பெருமான் திருமாறுவன் நித்தியசூரிகளாலே வணங்கப்படுகின்ற பெருமான் அவன் தான். திரு வேற யாரான விண்ணவரதம் பெருமான்னா தேவதைகள்லாம் சொல்லிட்டு வேற யாரானா ஆயிடுவாளோ என்னமோ இந்திரன் மாதிரி யாரானா இருக்காளா இல்ல வெண்ணவர்னு சொல்றது தேவலோகத்துல இருக்கிறவளை சொல்றாளா என்ன நினைச்சுட்டு வந்துட்டு உடனே சட்டுன்னு இன்னொரு பதத்தை போட்டுட்டேரான் திருமார்பன். ஸ்ரீயப்பதியாக இருந்திருக்குவன் பெரிய பிராட்டியாரு தன்னுடைய திருமார்பல எப்பவுமே வச்சுட்டு இருக்கிறவர் ஆகையால அவர்தான் சொல்லி சொல்லிட்டாரா அடையாளம் கண்டுபிடிச்சா. மன்னவர் எல்லாம் வணங்கும் மலிபுகழ் எங்கோ சீவை குண்டத்துல தான் இருக்கேன்னு நினைச்சுக்கவானா நம்ம மாதிரி இருக்கிறவாளும் போய் சேவிக்கவாளாக இருக்கிறவ அந்த திருக்கண்ணபுரத்துல எம்பெருமான் எழுந்துட்டு இருந்துருக்க அவருடைய திருமுடியினுடைய ஒரு பிரகாசம் சூரியனுடைய பிரகாசம் மாதிரி இருந்துருக்கு. அப்போ அதுல சாத்தின் இருக்கேர் திருத்துழாய சாத்தின் இருக்கேர் அந்த எம்பெருமான் இடத்துல நீ போய் அந்த தும்பியை பார்த்து சொல்லி சொல்ற நீ போகணும்னு சொல்லி சொல்ற பாசுரம். இந்த பாசுரங்கள் எல்லாமே அப்படியே நமக்கு உருக்கிறது. நம்மளால என்னடா இது என்ன சொல்ல முடியானே முவுலகும் தொழுகேத்தும் சீரடியானே ஆழ்கடலை கடந்தாய் புள்ளூர் கொடியானே கொண்டல் வண்ணா அண்டத்து உம்பரில் நெடியானே என்ன கிடக்கும் என் நெஞ்சமே. அழ்வார் தகிறார் நம்ம அழ்வார் என்னுடைய மனசு முழுக்க முழுக்க எப்படி நினைச்சுட்டு இருக்கோம் ஒன்ன ஒத்தனையே தான் நினைச்சுட்டு இருக்கோம் முடியானே முகுலகும் தொழுதேத்தும் சீரடியானே எப்பேற்பட்ட அதிராஜ்யம் அதிகம் பவனானாம் சுழிகாமணி சரஸ்ரம் அறிவித்தேன்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட முடின்றது நிகழ்ச்சே திருவபிஷேகத்தோட சாத்தியில் இருக்கிற எம்பெருமான் அவர் தான். அவருக்கு தான் திருவபிஷேகம்ன்றது திருவபிஷேகம்னா கிரீட்டம் அந்த கிரீட்டம்ன்றது அவருக்கே ஏற்றதாக இருந்துருக்கு. மூவுலகம் தொழுதேத்தும் சீரடியானே அந்த எம்பெருமானுடைய திருவடிக்கு ஏற்ற ஒரு கல்யாண விசேஷம் என்னன்னா மூவுலகம் தொழுதேத்தும் பிரணத சுர கிரீட்ட பிராந்த மந்தாரமாலா நிகழித மகரந்த ஸ்னிக்த பாதாரவிந்தா. யாரெல்லாம் பெரிய பெரிய தேவதைகள் தேவதைகள்னு சொல்லிட்டு இருக்காளோ அவ மொத்த பேரும் அவ தலையெல்லாம் அந்த மகரந்த புஷ்பம் மந்தார புஷ்பத்தை சாத்தின் இருக்கா பாரிஜாத புஷ்பத்தை தலை முடி மேல இருக்கா அப்படியே வந்து தேவநாதன் வந்து சேவிக்கிறாளாம். சேவிச்சா அதுல இருக்கிற அந்த புஷ்பத்துல இருக்கிற தேனும் மகரந்தமும் விழுந்து பார்த்தோம்னா அந்த இடம் மொத்தம் ஒரே சேராட்டம் ஆயிட்டான். அப்படி ஸ்னேக்த பாதாரவிந்தான் இப்படி எல்லாம் ஆழ்வார்கள்லாம் மங்களாசாசனம் பண்றான். கொண்டல் வண்ணா அண்ட தும்பரில் நெடியானே என்ன கிடக்கும் என் நெஞ்சமே இப்படிலாம் எனக்கு தோத்திரம் பண்ண தெரியுமா. இப்ப இது ஆழ்வான்னு சொல்ற வார்த்தை. நீ இப்படி எல்லாம் ஆழ்வார்கள்லாம் உம்மா தோத்திரம் பண்ற எனக்கு தோத்திரம் பண்ண தெரியல அந்த மாதிரி வார்த்தை எல்லாம் என் வாயில வரலையே எனக்கு தெரியல. எனக்கு என்ன தெரியுமோ தெரிஞ்சுட்டு தான் நான் சொல்ல முடியும். அப்ப சொல்ற இல்ல இல்ல ஆளவந்தார் மாதிரி எதனா சொல்ல முடியுமான்னு நமருஷா பரமாற்றமேவமே சுருணு விஜாபனமே கமக்ரதாம் எதிமே நதயேஷ்யதே ததஹயனீய ஸ்தபநாத துர்லபம் அப்படியே கதறிண்டே வரேன். ஆளவந்தார்
அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு நம்ருஷா பரமார்த்தமேவமே ஸ்ருணு விஜ்ஞாபனமேகமக்ரதஹ ஒன்ன இடத்துல நான் ஒரு விஜ்ஞாபனம் பண்றேன் பண்ணச்சே இது சத்தியமான விஜ்ஞாபனம் பொய் சொல்லல நானு என் மனசுல என்ன நினைக்கிறதோ நினைக்கிறத நான் சொல்றேன் நம்ருஷா பொய் இல்ல இது பரமார்த்தமேவ இந்த சப்தங்களுக்கெல்லாம் ஒன்னு சாதாரணமான சம்ஸ்கிருதத்துல கொஞ்சம் விற்பத்தி இருந்தா போறோம் எந்த டிக்ஷனரியும் போய் தேடிட்டு வர வேண்டாம் ஆகையால் தான் இது ஸ்தோத்திர ரத்னமாக இருக்கு நம்ருஷா பரமார்த்தமேவமே ஸ்ருணு விஜ்ஞாபனம் அப்பா பெருமாளே நேர் நான் சொல்ற ஒரு வார்த்தைய என்னுடைய விஜயாபனத்தை கொஞ்சம் கேள ஏகமக்ரதா உன் எதிர நின்று நான் கதர்ற நீ இதை சொல்லு அப்படின்னு எதிமே நதயேஷ்யதே ததா தயனீய ஸ்தவனா துர்லபா என்னிடத்துல கணக்கு நீ தய பண்ணாத போயிட்டியானாக்க உனக்கு பெரிய ஒரு குணம் சொல்றா எல்லாரும் சொல்றா தயன்ற ஒரு குணம் உனக்கு இருக்குன்னா அந்த தயன்ற குணத்துக்கு வெளிப்பாடு வரவே வராது போயிடும் எதிமே நதயஷ்யதே ததா தயனீய ஸ்தவநாத துர்லபா உனக்கு ஆளே ஆப்பிட மாட்டான் உன்னை தய பண்றேன்னு சொல்லி சொன்னா கூட யார் ஆப்பிடுவா நானோத்தமம் பாத்திரமகம் தயாயாக உன்னுடைய தயைக்கு நான் தான் உத்தமமான பாத்திரமாக நான் இருந்துட்டுருக்கேன் எனக்கு நீ பண்ண வேணாமா அப்படின்னு இப்போ இந்த வார்த்தையெல்லாம் கேட்கச்சேயே அப்படியே கல்லும் உரிக்கும் அப்போ பெருமாளுக்கு அவர் பக்த வசலனாச்சே அவருக்கு எப்படிலாம் எண்ணம் வரும் மதுரைர்வஜோபி துவாம் துட்டு புராணாக புருஷாக ஏற்கனவே இருந்த ஆழ்வார்கள் ஆளுந்த மகர்ஷிகள் போன்றவர்கள்லாம் மதுரைர்வஜோபி துவாம் துட்டுபு இனிமையான வார்த்தைகளால உம்மா எல்லாரும் தோற்றம் பண்ணா வாஸ்தவம் தான் தொண்டருக்கு அமுதுண்ண சொன்ன சொன்மாலைகள் சொன்னேன் குழலின் மலிய சொன்ன ஓர் ஆயிரத்துளிப்பத்தும் குழலின் மலிய சொன்ன அந்த புல்லாங்குழலனுடைய கீதம் கூட செகண்டரி ஆயிடுமா அப்படிப்பட்ட அத்தியுதமான கீதங்கள் பெருமாள் விஷயத்துல அவள் மெய்மறந்து பண்ணின ஸ்தோத்திரங்கள் அந்த ஸ்தோத்திரங்கள்லாம் வாஸ்தவம் அவைகள் எல்லாமே இருக்கின்றன வாசோ விடம்பிதமிதம் மம நீச்சவாச அவள் மாதிரி உம்ம ஸ்தோத்திரம் பண்றதுக்கு எனக்கு ஏதனா ஞானம் இருக்கா சக்தி இருக்கா பக்தி இருக்கா அல்லது இந்த லோகத்துல இனிமேல் இருக்கக்கூடாது உமக்கே கைங்கரியம் பண்ணணும் சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோஜிதமான கைங்கரியமும் எனக்கு பண்ணணும்னு ஒரு தீவிர துறை இருந்துருக்கா அல்லது விரக்தி தான் எனக்கு இருந்துருக்கா என்ன இருந்துருக்கு ஒண்ணுமே இல்லை எனக்கு அப்படி இருந்துருக்கிறவன் நான் போய் ஒன்னும் ஸ்தோத்திரம் பண்ணணும்னு ஆசைப்படுறான் அவிவேகதனந்ததிமுகே பகுதாக சந்தத துக்கவர்ஷிணி பகவன் பவதுர்தினே பதா ஸ்கலிதம் மாம் அவலோகய அச்சுத பெருமாளை பார்த்த ஆள வந்த கதரே நான் வழி தப்பி போயிட்டேன்பா இது துர்தினம் துர்தினம்ன்றது என்னன்னா ஒரு நாள்ல வெயிலே இல்லாத மொத்தம் மொத்தம் கொட்டு 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 கொட்டுன்னு மழை பெய்ஞ்சுட்டு இருக்கிற நாள் இருக்க அதுக்கு துர்தினம் இது சம்சாரமான ஒரு துர்தினம் எங்க பார்த்தாலும் வெள்ளக்காடு எப்படி போறது என்னன்னே தெரியல பவதுர்தினை இந்த சம்சார துர்தினத்துல அவலோகையாச்சுத இது இந்த தண்ணியில இருக்கச்சே பார்த்தோம்னா மொத்தமா வெள்ளம் போச்சுனாக்க
எந்த இடத்துல பள்ளம் எந்த இடத்துல மோடுன்னு தெரியாது எது பாதை இல்லைன்றது தெரியாது அந்த பாதையும் கணக்கு தப்ப விட்டுட்டோமானாக்க நம்மளால திருப்பி எந்த இடத்துக்கு போணுமோ அந்த இடத்துக்கு போகவே போக முடியாது இப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கிற என்ன நீ தான் காப்பாற்றணும் என்று ஆழ்வந்தார்லாம் கதறேன் அந்த மாதிரிலாம் எனக்கு கதற தெரியல ஆழ்வான் சாதிக்கிறவா இது ஆழ்வந்தார் கதறது விசேஷமா இல்ல ஆழ்வான் சொல்றது விசேஷமான்னு தெரியல இது எனக்கு அந்த மாதிரிலாம் சொல்ல தெரியலன்னு சொல்றது இருக்க இதுதான் எனக்கு விசேஷமா போறது வாசோ விடம்பிதமிதம் மமனீச வாசா இதெல்லாம் வெறும் விடம்பனம் தான் கையாகாறு சக்கரத்தின் கருமாணிக்கமே என்ன அற்புதமான பாசுரங்கள் நம்மாழ்வாருடைய பாசுரம் கையாறு சக்கரத்தின் கருமாணிக்கமே என்னென்னு என்ன மாதிரி யாரோ ஒருத்தன் உபன்யாசம் பண்றதா சொல்லிட்டு இருக்காளா இந்த பெருமாள் எப்படி எழுந்தருளியிருக்கேன் தெரியுமா அப்படியே சங்க சக்கர கதாபாணியாக எழுந்தருளியிருக்கேன் அவர் நிலமேக சாமலனாக பெருமாள் எழுந்தருளியிருக்கேன் அவர் மாணிக்கமாக எழுந்தருளியிருக்கேன்னு சந்திச்சே எல்லாம் பார்த்தோமானாக்கா பெருமாள் ஆப்ரணகா சர்வ ஏவ சுவர்ணகான்னு சொல்ற எல்லாம் ஜாஜ்வல்யமாக பிரகாசிச்சுருக்கே என்ன அற்புதமாக பிரகாசிக்கிறதுன்னு ஏதோ அந்த யார் உபன்யாசம் கேட்கிறவாளோ கேட்கிறவாளோ சந்தோஷப்படுத்துறதுக்காக இவர் பெருமாளுடைய வைபவத்தை பத்தி சாரமா சொல்லி சொல்லிட்டு வரேரா பொய்யே கைமை சொல்லி இவருக்கு இந்த அனுபவம் சார்த்தமா வந்திருக்கான்னு கேட்டாக்க இல்லையா பொய்யே கைமை சொல்லி புறமே ஆடி இப்படி பண்ணா கூட மெய்யே பற்றொழிந்தேன் பெருமாளை ஏமாத்திடலாம் இல்லையோ பெருமாள் பண்ற அனுகிரகம் சத்தியமான அனுகிரகமா இருக்கும் இப்படி சொன்னா கூட உனக்கும் உனக்கு நான் நல்லது நான் பண்றேன்னு பெருமாள் பண்றேன் இப்படி எல்லாம் ஆழ்வார்கள்லாம் உங்க ஸ்தோத்திரம் பண்றா எனக்கு என்ன அந்த மாதிரி ஒரு ஸ்தோத்திரம் பண்ண தெரியலையே வாசோ விடம்பிதமிதம் மமனி சவாசா பரங்குசன் பரகாலன் ஆளவந்தார் இவாள்லாம் இவாளுடைய வார்த்தைகள் மாதிரி என்னுடைய வார்த்தைகள்ல எதனா அர்த்தகர்ப்பமா அர்த்தங்கள் இருக்கா அதுல ஒரு சாரல்யம் வந்து சொல்லமா அதாவது ஒரு கவின்னு சொன்னோம்னாக்க அதுல காளிதாசனுக்கு ஏற்றமே என்னன்னு கேட்டாக்க காளிதாசனுடைய கவனத்துல ரொம்ப ரொம்ப சுலபமாக இருந்துருக்கும் எதுக்குமே டிக்ஷனரியே தேட வேண்டாம் சாதாரணமா அப்படியே அர்த்தம் வந்துட்டே இருக்கும் ஆனா அந்த சொல்ற அர்த்தங்கள்லாம் அப்படியே மனசுல பதிர மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நான் ஒரு பெரிய கவி இல்லை நானு ஆழ்வார்களுடைய சீசுக்திகளை அப்படிதான் இருந்துருக்கு ஒவ்வொன்றும் ஆலமா மரத்து நிலமேல் ஒரு பாலகனாய் ஞானமேழுமுண்டான் அரங்கத்தரவி நனையான் கோலமாமணி ஆரமும் ஒத்து உத்தாமமும் முடிவில்லதோரிழில் நீலமேனி ஐயோ நிறை கொண்டதன் நெஞ்சினையே எப்படிலாம் சொல்ற அந்த எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ணத்தி அவருடைய திவ்யாபரணத்தையும் சொல்லி சொல்ற இதெல்லாம் பார்த்து இந்த மாதிரிலாம் எனக்கு ஒன்றும் பேச தெரியும் நான் ஏதோ பேசணும்னு சொல்லி வேணா பேசுறேனே தவிர எனக்கு ஆழ்வார்கள் மாதிரி எனக்கு பேச தெரியலையே வாசோ விடம்பிதமிதம் மமனீச வாசா இல்ல அப்படிதான் ஏதானா ஒண்ணு சொன்னா கூட அது ரெப்படிஷன் தான் ஏற்கனவே ஆழ்வார்கள்லாம் அந்த மாதிரி மங்களாசாசனம் பண்ணிட்டு போயிட்டா அதுக்கு பின்ன மகர்ஷிகள்லாம் மங்களாசாசனம் பண்ணிருக்கா அதே வார்த்தையை தான் அதே மாதிரியே தான் நான் உண்மை ஸ்தோத்திரம் பண்றேன் அந்த வார்த்தைகளை கொண்டுதான் ஸ்தோத்திரம் பண்றேன் இப்படி என்னுடைய வார்த்தைகள்லாம் நீச்ச வாக்கு ரொம்ப ரொம்ப அல்பமானது இது ரொம்ப நீச்சமானது இதுக்கு ஒரு பெரிய ஒரு அர்த்த புஷ்டி இல்லை ஒண்ணுமே இல்லை இதுல இப்படி நான் பண்றேன்னா மம துர்வச்சோபிஹிதே சாந்திஸ்து சவிஷயா நான் இப்படி உண்மை ஸ்தோத்திரம் பண்ணச்சே நேரம் அதை கேட்டுருக்கணும்
இத கேட்டின் இருக்கிறதுனால எனக்கு மாத்திரம் ஒரு லாபம் இல்லை உமக்கும் ஒரு லாபம் இருக்குன்னு சொல்லி சொல்ற அந்த லாபத்தை தான் இங்கதான் ஆழ்வான் தன்னுடைய முத்திரையை காண்பிக்கிறார் வாசோ விடம்பிதமிதம் மம நீச வாசாந்தி ஸ்துதே சவிஷயா மம துர்வசோபி ஒரு பெரிய இடம் அந்த இடத்துல நிறைய வாசவர்கள் ஆழ்வார் சீசோக்திகள்ல ஆழங்கால் பட்டவர்கள் மகான்கள் சுவாமி தேசிகனுடைய சீசோக்திகள் ஆளவந்தார் சீசோக்தி இப்படி எல்லா விஷயத்திலையும் நன்னா தெரிஞ்சுண்டு அற்புதமாக வால்மீகியனுடைய ஆதிகவியனுடைய வார்த்தைகள்லாம் அப்படியே மனசுல வச்சிருந்திருக்கிறவன் அப்படி இருக்கிற மகான்கள்லாம் ஒரு உபன்யாசம் பண்ற ஒரு இடம் அற்புதமான உபன்யாசங்கள் நடந்துருக்கு அங்கேருந்து ஒருத்த வர என்ன மாதிரி ஒருத்த அவன் ஏதோ நானும் தான் இந்த இதுல உபாசம் உபன்யாசம் பண்ணுவேன் ஒரு அஞ்சு நிமிஷம் நான் பேசுறேன் நான் பேசிதே ஆகணும்னு பத்து நிமிஷம் சொல்லி சொல்றான் அந்த அஞ்சு நிமிஷத்துல எவ்வளவு உளரணுமோ அவ்வளவு உளர்லையும் பண்ணிருக்கான் அங்க இருக்கிற பெரியவாள்ல சிரிச்சுண்டே கேட்டு இருக்கான் இப்ப இப்படி எல்லாம் உளர்றதே இந்த பையன் அப்படின்னுட்டு கேட்டு இருக்கா அந்த உளர்ல கேட்கறதுக்கு ஒரு பொறுமை போகணும் அந்த பொறுமை தான் உமக்கும் நான் உம்மிடத்துல இருக்கு அந்த பொறுமையை தான் நான் சொல்லணும் நான் இப்போ உம்மிடத்துல இருக்கிற பொறுமைக்கு ஒரு வெளிப்பாடு போகணும் இல்லையோ நான் உளர்றத கேட்டேர்னாக்க நீ பொறுத்து பேர் ஆழ்வார் சீசக்தியை கேட்டிருக்கேன் மகர்ஷிகளுடைய சீசக்தியை கேட்டிருக்கேன் வால்மீகியினுடைய ஒரு ஆதிகவியனுடைய ஒரு வாக்க நீர் கேட்டிருக்கேன் இப்படி ஆளவந்தாருடைய சீசுக்தியெல்லாம் கேட்டிருக்கேன் அதை பார்த்து பார்த்து எவ்வளவு சந்தோஷப்பட்டாரோ அவ நடுவுல நானும் ஒத்தனா வந்து நின்று உம்மிடத்துல நான் ஏதோ ஒரு சில உடல் வார்த்தைகளை சொல்லி சொன்னேன்னாக்க அதையும் நீ கேட்டுண்டேனாக்க அப்போ உமக்கு பொறுமைன்ற ஒரு குணம் இருக்கும் இல்லையோ எல்லா குணத்தை காட்டிலும் பெரிய குணமாக கருதப்படுவது பொறுமை தான் அந்த க்ஷமான்றது தான் ஐயோ இந்த பையன் நம்ம பையன் போனா போயிட்டு போறது இது உளறினா கூட பரவாயில்ல இதையும் நம்ம கேட்போம்னு கேட்கிறத அந்த க்ஷமா குணத்தினுடைய வெளிப்பாட்டுக்காக தான் நான் உண்மை இப்ப ஸ்தோத்திரம் பண்றேன் ஆகையால என்ன நீ பொறுத்துக்கணும்னு சொல்லி சொல்றேன் துர்வசோபி நீ விரும்ப விரும்ப எப்ப பார்த்தாலும் வால்மீகியனுடைய வார்த்தையும் மகர்ஷிகளுடைய சுகருடைய வார்த்தையும் ஆழ்வார்களுடைய சீசுக்திகளையும் ஆளந்தாருடைய சீசுக்திகளையுமே கேட்டிருந்தேர்னாக்க அங்க பொறுமைக்கு ஒன்றும் காரணமே கிடையாது எல்லாம் நீர் கம்பீரமான வார்த்தைகள் அது மொத்தம் ரசிச்சுட்டு இருக்க போறே இந்த ஒளரி கொட்டுறதுன்றது எங்கிட்டதான் வரப்போறது அப்போ அந்த பொறுமைன்ற குணத்துக்கு ஒரு வெளிப்பாடு போகணும்னா நான் ஒளரி கொட்டுறத நீ கேட்டாதான் அந்த பொறுமைன்ற குணத்துக்கு வெளிப்பாடு ஏற்படும் அதுக்காக தான் நான் உம்மோடு உமக்காக தான் நான் சொல்றேன் ஆகையால உம்முடைய சாந்தி அந்த பொறுமை என்னுடைய இந்த ஸ்தோத்திரத்தை கேட்பதனால நிறம் பெறுவதாக ஆறுது என்று அற்புதமாக ஆழ்வான் எம்பெருமான் விஷயத்துல சாதிக்கிறார் நாம நித்திய நித்தியம் நாமன்னு சொல்லக்கூடாது அடியன்னு தான் சொல்லணும் நித்திய நித்தியம் நினைக்கிறது இதுதான் நம்ம என்னென்னமோ உளறி கொட்டின்னு இருக்கோம் இந்த உளறி கொட்டுறதெல்லாம் கேட்டுன்னு இருக்காள் இத்தனை பாகவதாடும் அவளுக்கு பெருமாள் தனக்கு இருக்கிற பொறுமைய அவளுக்கும் கொடுத்துருக்கிற போல இருக்குன்னு நான் நினைச்சுக்கிறேன் நான் இது நம்மள மாதிரி இருக்கிறவா அடியனு மாதிரி இருக்கிறவா சொல்ற வார்த்தைகளுக்காகவே தான் அழ்வான் இந்த தோத்திரத்தை சாதிச்சிருக்கேன்னு தோன்றது நாமளும் வெக்கப்படாமல் நமக்கு தெரிஞ்ச வார்த்தைகளால எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ணணும் அந்த ஸ்தோத்திரம் பண்ணி எம்பெருமானுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாகணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன் பிரேமாத்ரமிஹ்வலகிரஹ புருஷாஹ புராணாஹ வாம் துஷ்டுவோம் மதுரிபோ மதுரைர்வசோபிஹி
वाचो विडम्बितमिदं मम नीच वाचः शान्तिस्तुते सविषया मम दुर्वचोभिः कविताहार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः।